வணக்கம். செய்தி சுருக்கம். தடை மீறி அக்னி தீர்த்த கடலில் குவிந்த பக்தர்கள். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலுக்கு வரும் பக்தர்கள் அக்னி தீர்த்த கடலில் நீராடுவர். அமாவாசை என்பதால் இன்று பலர் திதி தர்ப்பணம் கொடுக்க வருவர். கோவிட் பரவும் அச்சத்தால் கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டது. கடற்கரை சாலையில் போலீசார் தடுப்பு வேலி அமைத்தனர். ஆனால் தடையை மீறி வெளி மாவட்டம் மாநிலங்களில் இருந்து வந்த பக்தர்கள் கடற்கரையில் குவிந்தனர். விதிகளை கடைபிடிக்கவில்லை. பாதுகாப்பு பணியில் போலீசும் ஈடுபடவில்லை. கோவில் அடைக்கப்பட்டிருந்தாலும் வாசலில் நின்று வழிபட்டு செல்கின்றனர். காஷ்மீரில் வெளிநாட்டு பயங்கரவாதிகள் ஊடுருவல். காஷ்மீரில் பயங்கரவாதிகளின் நடவடிக்கைகளை இந்திய உளவுத்துறை கண்காணித்து வருகிறது. தற்பொழுது வடக்கு காஷ்மீரில் வெளிநாட்டைச் சேர்ந்த பயங்கரவாதிகளின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாக உளவுத்துறை எச்சரித்துள்ளது. பாரமுல்லா, பந்திபோரா, குப்வாரா ஆகிய மாவட்டங்களை உள்ளடக்கிய இந்த பகுதியில் 50 வெளிநாட்டு பயங்கரவாதிகள் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஆப்கானிஸ்தானில் தாலிபான்கள் ஆட்சியை பிடித்ததை தொடர்ந்து அங்கு சிறையில் இருந்த பயங்கரவாதிகள் விடுவிக்கப்பட்டனர். அவர்கள் ஊடுருவினார்களா என்பது குறித்து சந்தேகம் எழுந்தது. வட காஷ்மீரில் தற்பொழுது கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. கோவில்களில் இலவசமாக மொட்டை அடிக்கலாம். தமிழகத்தில் அறநிலைத்துறையின் கீழ் உள்ள கோவில்களில் இனி மொட்டையடிக்க பக்தர்களிடம் கட்டணம் வசூலிக்கப்படாது என அமைச்சர் சேகர் பாபு சட்டசபையில் அறிவித்தார். இந்த அறிவிப்பு இன்று முதல் இது அமலுக்கு வந்தது. திருச்செந்தூர், பழனி உட்பட பல்வேறு கோயில்களில் பக்தர்கள் கட்டணமின்றி மொட்டையடித்தனர். 3 மாதத்தில் பேங்க் ஆஃப் தமிழ்நாடு தமிழர்களுக்காக தனித்துறை உருவாக்கப்படும் என திமுக தேர்தல் அறிக்கையில் கூறியது. அதை செயல்படுத்துவதற்கான குரலாக நான் இருப்பேன் என ராஜ்யசபா MP அப்துல்லா தெரிவித்தார். வெளிநாடு வாழ் தமிழர்களின் பிரச்சினைகளை மத்திய அரசு வாயிலாக தீர்த்து வைக்க நடவடிக்கை எடுப்பேன் என்றார். பேங்க் ஆஃப் தமிழ்நாடு குறித்து பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது. 3 மாதங்களுக்குள் அது துவங்கப்படும். அதற்கு முன் பேமெண்ட் பேங்க் அறிமுகப்படுத்தப்படும். தமிழக அரசு பங்குதாரராக இருக்கும். மற்ற வங்கியில் முதலீடு செய்யும் தமிழர்கள் பேங்க் ஆஃப் தமிழ்நாடு வங்கியிலும் முதலீடு செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு அப்துல்லா தெரிவித்துள்ளார். 3 மாணவர்களுக்கு கோவிட் உறுதி, பள்ளிக்கு விடுமுறை. கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டை அரசு உயர்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த 9ஆம் வகுப்பு மாணவர்கள் 3 பேருக்கு கோவிட் தொற்று உறுதியானது. 3 பேரும் சிங்காநல்லூர் ESI மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தொடர்பில் இருந்த மற்ற மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்களுக்கும் கோவிட் பரிசோதனை எடுக்கப்படுகிறது. பள்ளிக்கு 3 நாட்கள் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் நிபாவுக்கு சிறுவன் மரணம், மக்கள் பீதி. கேரளாவில் கோவிடை தொடர்ந்து நிபா வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. கோழிக்கோட்டில் நிபாவுக்கு 12 வயது சிறுவன் மரணம் அடைந்துள்ளான். நிபா கேரள மக்களிடையே கடும் பீதியை ஏற்படுத்தியுள்ளது. திருவனந்தபுரத்தில் இருந்து சுகாதாரத்துறை அதிகாரிகள் கோழிக்கோடு விரைந்துள்ளனர். மத்திய அரசும் தேசிய நோய் கட்டுப்பாட்டு மையத்தின் சிறப்பு குழுவை கேரளாவுக்கு அனுப்பி வைத்துள்ளது. சிறுவனுடன் தொடர்பு வைத்திருந்தவர்கள் 188 பேர் பட்டியல் தயார் செய்யப்பட்டுள்ளது. அதில் 2 சுகாதார பணியாளர்களுக்கு அறிகுறிகள் இருப்பதாக அமைச்சர் வீணா தெரிவித்தார். நிபா வைரஸ் காய்ச்சலுக்காக கோழிக்கோடு அரசு மருத்துவக் கல்லூரியில் தனி வார்டு திறக்கப்படும் என்றார். சிறுவனுக்கு வவ்வால்கள் மூலம் நிபா பரவியிருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. மாஜி நகராட்சி கமிஷனர் மீது மோசடி வழக்கு. கோவை மாவட்டம் வால்பாறை நகராட்சி கமிஷனராக இருந்தவர் பவுன்ராஜ் நகராட்சி கணக்கில் இருந்த பணத்தை பல்வேறு ஒப்பந்தங்கள் விடுவது, டெண்டர் அட்வான்ஸ் கொடுப்பது என சொல்லி முறைகேடு செய்துள்ளார். தேர்தலின் போது அந்த பணத்தை வாக்காளர்களுக்கு கொடுத்ததாக புகார் எழுந்தது. விசாரணை நடத்த மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டது. பவுன்ராஜ் விதிமீறி செலவு செய்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அவர் மீது மோசடி உட்பட 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இவ்வழக்கு குற்றப்பிரிவு போலீசில் இருந்து ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவுக்கு மாற்றப்பட்டது. விசாரணை நடைபெறுகிறது. மலை ரயிலில் பயணிகள் உற்சாக பயணம். கோவிட் பரவல் காரணமாக மேட்டுப்பாளையம் உதகை மலை ரயில் போக்குவரத்து 1 மாதம் நிறுத்தப்பட்டது. சுற்றுலா தலங்கள் திறக்கப்படலாம் என தமிழக அரசு தளர்வுகள் அறிவித்துள்ளது. அதன்படி 4 மாதங்களுக்கு பிறகு இன்று மலை ரயில் போக்குவரத்து துவங்கியது. பயணிகள் ரயில் முன்பு புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக ரயிலில் பயணித்தனா்.